வணக்கம் இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நித்தம் ஜான்சன் திருவாரூர் அருகே அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கடன் பிரச்சனையால் தற்கொலை குடவாசல் போலீசார் உடலை மீட்டு விசாரணை திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அடுத்துள்ள நெடுஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகானந்தம் வயது நாற்பத்தி ஐந்து இவருக்கு இந்திரா என்கிற மனைவியும் ஐஸ்வர்யா பேபிஷாலினி என்கிற இரண்டு மகள்களும் உள்ளனர் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நெடுஞ்சேரி ஊராட்சியில் அதிமுக சார்பில் முருகானந்தம் போட்டியிட்டு நெடுஞ்சேரி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக தற்போது பதவி வகித்து வந்துள்ளாா் இந்த நிலையில் முருகானந்தம் தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று நெடுஞ்சேரி பகுதியின் ஆற்றங்கரை ஓரத்தில் முருகானந்தம் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதனை பார்த்து அந்த பகுதி மக்கள் முருகானந்தத்தின் வீட்டிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக அவரை மீட்ட உறவினர்கள் குடவாசல் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றுள்ளனர் அங்கு முருகானந்தத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் மேலும் பூச்சி மருந்து குடித்திருக்கலாம் என கூறியுள்ளனர் இதையடுத்து குடவாசல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் முருகானந்தம் பல லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் இருந்ததாகவும் கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து பணத்தை திருப்பி கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாத காரணத்தினால் விரக்தியில் இருந்த முருகானந்தம் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் உறவினர்கள் காவல்துறையினரிடம் உள்ளனர் பின்னர் முருகானந்தத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது முருகானந்தம் கடன் பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்